ஹாய் ஹலோ மக்களே நீங்க வந்து இருக்குது ஜில் சோன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் ஆட போறோம் யார் கூட வந்து இந்த ஹாரர் கேம் போப்புலர் இன் தமிழ்நாடு இந்த யூனிவர்ஸ் அதங்க வீடுச்சு கூட ஸோ வசந்த் தமிழ் கேமிங் கூட தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட் கொலபரேஷன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்து நினைச்சோங்களேன் உண்மையான ஜில் சோன் வந்து பேசப் போறாரு அதுக்கு முன்னாடி இறக்குடா இன்ட்ரோவை என்னையும் ஒரு மைண்ட் கிராஃப்ட் பிளேயரை நினச்சி ஏன் கூட கொலா பண்ண வந்த வீடிஜிக்கு ஒரு நன்றி என் வீடியோவையும் வீடியோவை நினச்சி பார்க்க வந்தவங்க எல்லாேருக்கும் கோடான கோடி நன்றி ஓகே இப்போ என்ன ப்ரோ பிளான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் வீடிஜி கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா எந்த பிளானும் இல்லை ப்ரோ உங்க இஷ்டப்படி நீங்க பண்ணுங்க ஏன் இஷ்டப்படி நான் சொன்னார் சொன்னாரு இன்னப்பர சொல்றீங்க எந்த பிளானுமே எல்லாமே கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு சரி அவர் பாட்டு ஒரு பக்கம் மரம் வெட்டுறாரு நாம் பாட்டு ஒரு பக்கம் போய் மரம் வெட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து மரம் வெட்ட ஆரம்பிச்சேன் நான் பாட்டு மரம் வெட்டிகிட்டே இருக்கேன் அவர் பாட்டுக்கு ஐயையோ என்ன ப்ரோ தனியாக விட்டு போயிட்டீங்க ஏன் ப்ரோ இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்தாரிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ப்ரோ ரொம்ப தூரம் தூரெலாம் போல ப்ரோ அந்த மரத்தாலில் தான் இருக்கேன் வாங்க போகிறோம் சொன்னதுக்கப்புறம் வந்து சந்தோஷமாக பார்க்குறாரு ரைட்டு என்னது இது இவர் எதுக்கு இது கேள் கரெக்டர் வச்சிருந்தாரு எனக்கு தெரியல சரி விடுங்க நாமளும் ஆரம்பத்தில் கேள் கேரக்டர் தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் மேல் கரெக்டருக்கு மாறணும் ரைட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மரத்தெல்லாம் சேகரிச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் வழியாக எல்லாம் செய்வோம் என்னென்ன டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்காக்ஸு ஆக்ஸு செஞ்சுப்போம் நம்ம ஸ்வாட வந்து செய்ய போகிறதில்ல ஏன்னு பார்த்திங்கன்னா ஸ்வாடை கம்பேர் பண்ணும்போது ஆக்ஸுக்கு வந்து அதிக டேமேஜ் இருக்கிறதுனால எனிமீஸ் வந்தால் நான் ஆக்ஸை வச்சே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேங்க இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து ஆக்ஸ் மட்டும்தான் அட்டாக்கிங் டூலாகவே யூஸ் பண்ண போகிறேன் அட்டாக்கிங் மட்டும் இல்லை மரம் வெட்டுறதுக்கு நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பிக்காக்ஸை வந்து நம்ம மெட்டல் அதுக்கப்புறம் ஸ்டோன் வெட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஓகே இந்த இடத்துல பண்ணி இருக்குது இந்த பண்ணி வந்து வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட பலியாக போகுதுன்னு நினைக்கிறேன் ம் யாரு கண்டா இப்போ நான் வந்து ஆக்சில் ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் இது என் கையெல்லாம் சாவ போகுதுன்னு அர்த்தம் என்ன பண்ணுறது அது விதியை யாரால் காப்பாற்ற முடியும் என் கையில் தான் சாகணும்னு எழுதி வச்சுருந்தா அது என் கையெல்லாம் சாகும் அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ சார் லைஃப் இஸ் ஷார்ட் நண்பா செத்து போயிடும் நண்பா அவ்வளோதான் எங்கே ஓட பார்க்குறேன் அவ்வளோதாங்க போட்டு தலியாச்சு இப்போ என்கிட்ட வந்து மூணு பார்க் இருக்குது இது அப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிற மீதி இருக்கிற கொஞ்சம் உடெல்லாம் சேகரிச்சப்போ நிறைய உட் நமக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் எனக்கு சாப்பாடும் இப்போ தேவைப்பட போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு மட்டும் இல்லாமல் காபல் ஸ்டோன் தேவைப்படுது காபிள் ஸ்டோன் எதுக்குடா அப்படியே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் காபிள் ஸ்டோன் எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியுங்க நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்காது நானே தான் சும்மா சொன்னேன் அதாவது காபுல் ஸ்டோன் எதுக்காகனா இந்த ஸ்டோனை வச்சு ஸ்டோனை எல்லாம் செய்யணும்ல அதுக்காக தான் எரணத்துக்கு ம் இதெல்லாம் சிம்பிளுங்க எல்லாம் ப்ரோ ப்ளேயர்ஸாக இருப்பீங்க என்ன விட நான்தான் பாட்டு ரொம்ப நாளாக விளையாடாமல் இருந்து மறுபடியும் வந்து விளையாடுறேன் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு மறுபடியும் பார்க்கும்போது இதுவே இப்படின்னா இது முன்னாடி நான் ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடிட்டு இருந்தேன் அதை போய் இப்போ வேலைனா எப்படி இருக்க போதும்னு எனக்கு தெரியல சத்தியமாக நினச்சி பார்க்க முடியல அதனால எப்படிலாம் அடிச்சுட்டு இருந்தேன் ஒரு மேட்ச்சுக்கு பத்து கிலோ அசராமல் அடிப்பேன் இப்போ போனால் ஒரு கிலோ அடிக்கிறேன்னா இல்லைன்னு தெரியலையா சரி பார்ப்போம் மறுபடியும் நான் போய் அது விளையாடணும்னா இல்லைன்னு தெரியல ஏன்னால் பேன் பண்ண கேமே விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மாதிரி வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸிமம் ஏன் பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு இதில் எது ஒன்று எது பொய்ன்னு எனக்கு எதுவுமே தெரியல ஏதாவது ஒன்று இருந்துட்டு போகுது சரி இப்போ எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து ஃபர்னேஸ் செஞ்சிட்டேன் ஐயோ வாய் ரோலிங்க இதே ஃபர்னேஸ் செஞ்சுட்டேன் இப்போ செஞ்சு ஃபர்னேஷர் வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே உட்டையும் பார்க்கையும் வச்சு அதாவது குக்கடு பார்க்காக மாற்றிக்கலாம் அதை ஓகேங்களா வீட்டி கெட்டிங்கான்னு அப்கிரேடா என்ன அப்கிரேட் இருக்காரு ஓ ஸ்டூன் டோ ஏன்டா வாய் இன்னைக்கு இப்படி ரோலாகுதே ஸ்டோன் டூல்ஸ் செஞ்சுட்டு இருக்கிற போல் சரி செய்யட்டும் இப்போ நான் வந்து ஒரு கேவை கண்டுபிடிச்சேன் கீழே அது பயங்கரமான கேவாக இருக்கும் போல் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அது அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இவர் எங்கே இருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் எங்கேயா இருக்கார் ஆலைக்கணம் ஆ அதோ ஓராரியா என்ன ப்ரோ நீங்கள் பேசுறது மட்டும் கேட்குது அவர் பேசுறத கேட்க வேலைன்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது உங்களுக்கு வந்து எப்படி பிடிக்கும்னு தெரியாது உங்களுக்கு ஒரு வேலை அவர் பேசுறதும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவர் பேசுகிறதும் கேட்குற மாதிரி செஞ்சிடலாம் ஓகே இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பண்ணியிருந்துச்சி அதெல்லாம் போடுதல்லி என்ன ப்ரோ நான் பண்ணியை போடுறதே ஆட்டையாக போட்டு போயிட்டீங்க சீட்டிங் சீட்டிங் ஊத்துக்குள்ள குத்திட்டாரு வீட்டிறி ஐய் விடமாட்டேன் விடமாட்டேன் இருங்க இருங்க இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்கி ஆகணும் மைண்டிட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் என்னோட பண்ணிக்கரிய அவர் ஆட்டையாக போட்டார் அவரோட சாப்பாட்டை நான் ஆட்டையாக போட்டே ஆகணும் அவர் எப்பயாவது சமைப்பார்ல அப்போ வந்து அட்டையை போட்டுடுறாரு பழிக்கு பழி நான் வாங்காமல் விட மாட்டேன் ஓகே இப்போ நான் பசிக்கு நல்லா சாப்பிட்டேன் அதுவும் இல்லாமல் உள்ளவர் வச்சுட்டு வந்திருக்கேன் அதை அவர் சாப்பிட்டுட்டோம் விடுங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய காபிள்ஸ் எடுத்துக்கலாம் இந்த காபிள்ஸ்லாம் எதுக்காக நான் எடுக்கிறேன்னா வீடு கட்டத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம்னு சொல்லி நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறந்தான் எனக்கு தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் இருக்கிற அந்த சர்ச் தெரிய ஆரம்பிச்சிது ஓஹோ வில்லேஜ் இருக்கா அப்படின்னா நமக்கு செலவு மிச்சம் பெட்டு செய்ய வேணாம் பொருள் சேகரிக்க வேணாம் வீடு கட்ட வேணாம் ஃபார்ம் செய்ய வேணாம் ஆட்டெல்லாம் பிடிச்சி ப்ரீடிங் பண்ண வேணாம் எல்லாமே அவனுங்க ஆல்ரெடி ரெடிமேட்டாக செஞ்சு வச்சுருப்பானுங்க அதை போயிட்டு நம்ம ஆட்டியா போட்டால் மட்டும் போதும் அந்த மாதிரி தான் அந்த வில்லேஜ் நமக்கு இவ்வளோ நாளாக தென்படுகிறது அதனால் நாம் என்ன பண்ணலாம்னா உள்ளார போயிட்டு உள்ளே இருக்கிற நிறைய சாப்பாட்டை கொள்ளை அடிக்கப் போகிறோம் உள்ளே இதான் இருந்தால் அதையும் தூக்க போகிறோம் அப்புறம் இந்த ஊரை விட்டு காலி பண்ண போகிறோமா இல்லையான்னு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அதை வச்சு தான் சொல்ல போகிறேன் ஓகே கோழி இருக்கு கோழி கமான் சிக்கன் ஓ போடு நீ தந்தூரி இப்போ இருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணும் ஐயோ சிக்கன் எஸ்டே எஸ்கே நீ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விட்டு வைப்புண்ணா ஓகே எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம் ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து அவர் வந்து கொள்ளடிக்க போகிறாங்கண்ணா அது எடுத்துருக்க பில்டிங் நான் கொள்ளடிக்க போகிறேன் எதில் சிஸ்டர் இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது ஓகேவா கிடைக்கிறது லக்கு ஓகேங்களா ஒருவேளை அவருக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ எனக்கு தெரியாது அவர் ஆல்ரெடி அந்த இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு நாம் போயிட்டு இதுக்குள்ளே பார்ப்போம் சார் ப்ரைஸ் எங்கடா ஐயா காணுமே ஆடப்பாங்களா ஏய் என்னடா சிஸ்டர் காணும் ஐயோயோ இங்கே இங்கிட்டும் காணோம் அடா போயிடலாம் ரெண்டு வீட்டில் செஸ்ட்டை காணுங்க சரி மூணாவது வீட்டில் போய் பார்ப்போம் எங்க ஓப்பந்த டூர் ஓப்பந்த டோர் ஐயய்யோ மூணாவது வீட்லேயும் எங்க காணண்டா டே போனோம்ல போனவிலே இந்த ஊரில் செஸ்ட் இருக்கா இல்லையடா அடா போயிடலாம் நாலாவது வீட்லேயும் செஸ்ட் இல்லை இந்த வீட்லையாவது இருக்குன்னு நினைக்கிறேன் அடேய் செஸ்ட் எங்கடா அவ்வாடா செஸ்ட் இருக்கு போடு வேற லெவலு வேற லெவலு ஏங்க டைமண்ட் ஆரம்பருங்க இதை என் குதிரைக்கு போட்டு அழகு பார்க்க போறேன் ஆனா எனக்கு வந்து அயன் ஆர்மர் தான் கிடைச்சிருக்கு சரி பரவாயில்ல ஓஹோ இவரு பர்றா அயன் குளம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆர்மரும் கிடைச்சிது அதாவது கோல்டன் ஆர்ஸ் ஆர்மரும் கிடைச்சிது அதை வந்து நம்ம அவருக்கு கொடுத்துருவோம் டைமண்டாக நாம வச்சுப்போம் எப்படி சர்ப்ரைஸ் அவருக்கு நம்ம சொல்லவே கூடாது ப்ரோ எனக்கு வந்து ஒரு கோல்டன் ஆர்மர் கிடைச்சது ப்ரோ அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டேன் எனக்கு எவ்வளோ பெரிய மனுஷன் பார்த்தீங்களா அதனால நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எதாவது கிடைச்சா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி ஏமாற்றி போடுங்க போகிறேன் எப்படி நம்ம பிளானு ஓகே அவர் தான் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருக்காரு ஓகே கில் பண்ணிட்டு நமக்கு அந்த பூ கிடைச்சிருச்சு அந்த அயன் வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு ஓகே அவர் கிடைக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நாம பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்னு கண்டுபிடிச்சோம் நான் நான் கண்டுபிடிச்சேன் அவருக்கு இல்லை நான் ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிருக்கேன்னு ஏன்னா அந்த வீட்டில் வந்து சீக்கிரட்டான ஒரு இடத்துல நான் வந்து இந்த செஸ்டை ஒளிச்சு வைக்க போறேன் இந்த தான் முக்கியமான பொருளாக நான் வைக்கலான்னு இருக்கேன் தயவு செஞ்சு இதை வந்து யாரும் அவருக்கு சொல்லிடாதீங்க அது நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் இவர் ஏன் என் உட் இந்த இடத்துல வச்சிருக்காருன்னு தெரியல அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் நைட் டைம் வேறு இந்த பின்னாடி அந்த ஸ்பைடர் வேறு துரத்திக்கிட்டே இருக்கு அவர் தூங்க போயிட்டார் என்ன ப்ரோ இப்படிலாம் தூங்க போகாதீங்க ப்ரோ இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ நமக்கு ஒன்றும் நிறைய வேலை இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் பண்ணணும் நமக்கு ஒன்றும் சாப்பாடு கிடைக்கல இந்த ஊரில் எக்கச்சக்கமான சாப்பாடு இருக்குது ப்ரெட்லாம் நிறையவே இருக்குது ஆனால் அது வேற ஒரு வகையில் இருக்குது அதை நம்ம ப்ரெட்டை மாற்றிக்கலாம் அதனால் வெயிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவரும் ஆட்டையாக போட்டுட்டுருக்காரு ரைட்டு நம்மள தான் இவரும் யோசிக்கிறார் போல அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தேன் ஓகே இந்த இடத்துல வீட்டில் எதுவும் செஸ்ட் இல்லை இந்த ஊரில் ஒரே ஒரு செஸ்ட் தான் இருந்துச்சு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அயன் ஆர்மர் செஸ்ட் பிளேட் ஒன்று அதுக்கப்புறம் ஹெல்மெட் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் ஷூ ஒன்று இருந்துச்சு ஆனால் பேண்ட்டை காணும் சரி இருந்துட்டு போகுது இப்போ நாம் என்ன பண்ணலான்னா அவருக்கு தெரியாமல் அவருக்கு வந்து இது நம்ம கிஃப்ட் பண்ணுவோம் எப்படின்னா செஸ்ட் ப்ளேட்டை மட்டும் நம்ம வச்சுப்போம் ஹெல்மெட்டும் ஷூவும் அவருக்கு கொடுத்துடலாம் அது வந்து அவருக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போதைக்கு அவருக்கு ஒரு ஃபர்னிச்சர் கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அவருக்கு தெரியாமல் நம்ம வந்து ஒரு பெட் ரெடி பண்ணி அந்த வீட்டில் செட்டில் ஆகிட்டு அவருக்கு தெரியாமல் ஒரு ஹிட்டன் பிளேஸில் என்ன சொல்கிறது அந்த செஸ்ட்டை ஒளிச்சு வைப்போம் அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற நம்மளோட முக்கியமான பொருள்லாம் மறைச்சி வைப்போம் எப்படியே இதுதான் பிளானு ஜி பிளான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கே வைக்கலான்னு யோசிப்போம் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா நம்மக்கிட்ட வந்து அது இப்போ தான் மூணு உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் பார்த்தா ரெண்டு தான் இருக்குது இன்னொரு ஒரு உள்ள எங்கே போச்சுன்னு தெரியல அது போய் மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் ஓகே மூணு வெட்டனே அந்த ஒன்று எங்கே போச்சு கருமம் எங்கே போச்சுன்னே தெரியல சரி இதை வெட்டி எடுத்துகிட்டு போவோம் ஓகே மூணு கிடைச்சாச்சு யாரா நீங்கள் எதுக்குடா அடிக்க வைங்க ஏய் நாசமா போனவனுங்களே என்னங்க அவர் அடிக்காமல் எல்லாம் வந்து என்னவே அடிக்கிறானுங்க பிளட் சீட் ஓகே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பெட்டு செஞ்ச இந்த இடத்துல வச்சுருவோம் ஏன்னா பெட்டு செஞ்ச இந்த இடத்துல வச்சாதான் அது நம்ம வீடாகும் ஒருவேளை இந்த வீட்டை வந்து வீட்டுக்கு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பெட் வச்சுட்டா அவர் வீடாயிரும் என்ன பண்ணுறது அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்மளோட பெட்டை வச்சுப்போம் எப்படி வேறலாவலா சூப்பரே இப்போ நான் வந்து என் செஸ்ட்டு எங்கே வைக்கிறது தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் செஸ்ட்டு இங்கே தான் இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நேரத்தில் வச்சா தெரியாது தான் ஆனால் அது வந்து ஓப்பன் பண்ண முடியாது அதுதான் கொஞ்சம் சிக்கலாக போயிடும் ரைட்டு இதை உடைக்காம எங்கேயாவது ஒழிச்சு வைக்க முடியுமான்னு யோசிக்கிறேன் நான் ஓகே இப்போதைக்கு இதை எங்கே வைப்போம் முக்கியமான பொருளை வச்சுட்டு அவருக்கு தெரியாத மாதிரி இருக்கட்டும் ரைட்டு அவர் வந்தோடனே மேலே ஆனால் பார்த்தா மாட்டோம் அஜிக்கோ இவர் எதுக்கு இங்கே வந்தாருன்னு தெரியலையா சரி நம்ம இப்போ தான் பெட்டு வச்ச மாதிரி அப்படியே நடிப்போம் கொஞ்சம் நேரம் ஓ ஹோ இவர் எதுக்கு வந்து நம்ம வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியாது என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போகிறான்னு தெரியல இன்னையா அது வரும்போது கூடவே அந்த ஜாமி பயில கூப்பிட்டு வந்துட்டாரு ஆஹா தலைவரே என்ன தலைவரே இப்படிலாம் பண்ணலாமா நீங்க நீங்க செத்தா நானும் சவணு ஆசைப்பட்டு அந்த இது வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அதுவும் பாருங்கள் டோரை விட்டு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போன கிரீபர் ஆஹா எனக்கு மட்டும் தான் கிரீப்பர் பார்த்தா அவருக்கும் ஒரு கிரீப்பரு போடு வேற லெவலு இது நான் பின்னாடி புஷ் எத்தனை ஏய் இத்தனைடா இத்தனை பேர் அடிக்கிறீங்க டே பாத்துக்கங்க என் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ப்ரோ பிள்ளைய வெளியே கொண்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க தாங்க மாட்டீங்க சொன்னாங்க ஓடி போயிருங்க சொன்னாங்கடா சிலந்தி முக்கா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வராதீங்களா வராதே பின்னாடியே வரீங்க விட மாட்டேன்டா நீ வாங்கிக்கோ நீ வாங்கும் நீ வாங்கிக்கோ நீ வாங்கிக்கோ ரெண்டு பேரும் போட நெக்ஸ்ட் நீ வர வாடா வாடா ஒரு சுரவாளிக்கெல்லாம் ஏதே அச்சோ கையில் வச்சிருந்த ஆக்சு காணாமிடுச்சிங்க நான் கிட்ட வரான் வேணாடா

அந்த பீஸை அவரே போட்டு தள்ளிட்டாரு ஓகே ஐயோ ப்ரோ ஸ்கெலிட்டன் ப்ரோ இருங்க ப்ரோ நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் கோத்து விட்டு நான் தனியாக ஓடி வந்துட்டேன் எப்படி ஓகே இப்போ நம்ம வந்து என்னடா புதுசாக ஒரு பெட்டு இது யார் பெட்டு ஓஹோ அப்படி இவர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பெட்டு போட்டு போயிருக்காரு இது இதெல்லாம் பிளட் சீட்டிங் நம்ம வந்து இவருக்கு தெரியாமல் ஒரு சீக்கிரட்டான ஒரு ரூமை மெயின்டைன் பண்ணணுங்க ஏன்னா நமக்கு கிடைக்கிற முக்கியமான பொருளெல்லாம் பாதுகாத்து வைக்கணும் என்ன நீங்கள் சொல்கிறது எப்போவுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில பொருளெல்லாம் நம்ம எப்பவுமே சேர்த்து வைக்கணும் அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவரும் அதே மாதிரி தான் நினச்சிருப்பார் அவரும் மேபி ஒரு சீக்கிரட்டான இடத்த வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அண்டர்க்ரௌண்டில் வைக்கலாமா இல்லை ஏதாவது மரத்த வைக்கலாமா இல்லை கன்ஃப்யூசிங்காக ஒரு புது இடத்துல வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் ஓகே இப்போ நான் வந்து அவருக்கு வந்து செஸ்ட் பிளேட்டெல்லாம் மாட்டி திகம்ச்சேன் அவர் வந்து சர்Priseடா ப்ரோ என்ன ப்ரோ அதுக்குள்ள AR மர்ல எடுத்துட்டீங்க எப்படி ப்ரோ சாத்தியம் அப்படின்னு கேட்டாரு உங்களுக்கு வேணுமா ஆமா ப்ரோ எனக்கு எடுத்து கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாரு அது ஒண்ணு இல்ல ப்ரோ உள்ள ஒரு செஸ்ட் பாக்ஸ் சி ஐயோ பேர் சொல்லுவாங்கல்லையே ஆ செஸ்ட் இருந்துச்சுல்ல அதில் தான் இதெல்லாம் எனக்கு கிடச்சதுன்னு சொன்னேன் என்ன ப்ரோ நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் ஆட்டியாக போட்டிங்க எனக்கு அந்த கோல்டன் ஆர்மரை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னார் சரி விடுங்க ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ வச்சுக்கேங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டாகவும் அந்த ஷூவும் அவருக்கே கொடுத்துட்டேன் நான் செஸ்ட் பிளேட்டு மட்டும் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா குதிரை பிடிக்க போகிறேன் குதிரை குதிரை கமன் குதிரை பிடிக்க போகிறேன் இந்த குதிரை பார்த்திங்கன்னா வேகமாக போச்சுன்னா என் கூடவே இருக்கும் ஒருவேளை ஸ்லோவாக போச்சுன்னா எங்கேயாவது காட்டில் விட்டு வந்துடுவேன் ஐ டோன்ட் கேர் நீ வேகமாக போனாதான் உங்க கூட நான் இருப்பேன் ஓகேவா சமத்து குட்டியில் எப்படியா என் ஃப்ரெண்டாக இருப்பாக்கலாம் ப்ளீஸ்ரா நான் கீழே தள்ளிவிட்றா ஐயோ கே ராஸ்கல் இங்கே பாரு நான் எல்லாம் உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் தான் நீ உயிரோடு இருப்ப ஒருவேளை நீ என் ஃப்ரெண்டான வச்சுக்கோங்களேன் காட்டுக்குள்ள இருக்க சிங்கம் மொழியில் அடித்து சாப்பிட்றோம் சொன்னா கீழே வேணாம் என் ஃப்ரெண்டாயிரு பாடுறா மதிக்கவே மாட்டேறேன் டே சொன்னா டே ப்ளீஸ் ரா ஃப்ரெண்ட் ஆயிடுறா டே டைமண்ட் ஆர்மர்லாம் போட்டு வரண்டா டைமண்ட் ஆர்மர் போட்டு அலங்காரம் பண்ணுறா டேய் என்னடா என்ன ஒரு மனசுனாவே மதிக்க மாட்டேன் இந்த குதிரை அடே இங்கே பாரு நான் ரொம்ப நல்லவன் நல்லா பார்த்தப்பேன் உனே டைமுக்கு டைமுக்கு குதிரைக்கெல்லாம் புல்லெல்லாம் கொடுப்பேன் இங்கே பாருங்க நான் சொல்கிறேன்னு கேட்டேன் அமைதியாக ஆயிடுச்சு போட்டு வரல ஆடப்பா கீழே அறிவிக்கிட்டே உங்களுக்கு உங்க பயங்கர பயங்கரத்தையும் அங்கே பாரு அடிச்சு அடிச்சு அந்த குதிரையை வந்து சமாதானம் பண்ணுறாரு நான் ஒன்று அந்த மாதிரி அடிச்சேன்னா சொல்லு எவ்வளோ டீசெண்டாக நான் வந்து என் செல்ல பிள்ளையாக இருக்க சொல்கிறேன் கேட்குறியா நீ நான் உன்னை அடித்தேன்னு வச்சுக்கோ செத்துருவேன் செத்துருவ ஆ இப்படிலாம் மிரட்டினா தான் என் ஃப்ரெண்டாகுது பாத்தியா நான் சொன்ன மாதிரி உனக்கு டைமண்ட் ஆர்மர் போட்டேன் எவ்வளோ அழகாக ஒன்று வச்சுட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி நீ ஏமாத்தலமா சொல்லு டைமண்ட் ஆர்மர்லாம் போட்டிருக்கேன் டைமண்ட் ஆர்மர் போட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அய்யோ இல்லை சேடல்னு ஒன்று வைக்கணும் சரி உங்களுக்கு அந்த ஆர்மர் நல்லா இல்லை அது மாதிரி அந்த சேடல் வச்சு இதுதான் அழகா இருக்கும் இப்போதான் நீ குதிரை மாதிரி இருக்கேன் ஓகே கமான் லெட்ஸ்கோ கமான் பே பி லெட்ஸ்கோ இந்த குதிரை எந்த ஒருடா குதிரை அந்த மாதிரி கத்துதுனால கேட்கக்கூடாது ஏதோ என்னாலும் புரிஞ்சது குதிரை மாதிரி கத்தலாமே ட்ரை பண்ணேன் அதே தான் அந்த மாதிரி வந்துடுச்சு ரைட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணுறது குதிரையெல்லாம் பிடிச்சாச்சு ஆனால் அந்த குதிரை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட போகலை ஓரளவுக்கு மீடியமாக தான் போகுது நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அதனால் அந்த குதிரை வந்து என்ன பண்ணலான்னா இதே இடத்துல விட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மட்டும் தான் சேடல் இருக்குது அவர்கிட்ட சேடல் இல்லை அவர் என்ன பண்ணுவார் ஒரு குதிரையில் ரெண்டு பேர்லாம் போக முடியாது அதனால் நானும் நடந்து போனோம் அவரும் தான் போனோம் இன்னொரு சேடல் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேருக்கும் இதான் நிலமை ஓகே இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுட்டு காட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இங்கே இருக்கிற கோழியெல்லாம் போடத்தர ஆரம்பிச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு தான் ஒன்று ஞாபகம் வருது இவர் என்னோட சாப்பாட்டை ஆட்டே போட்டார் தானே இங்கே பாருங்கள் அவரோட பேக்கரி போட்டை விட்டுட்டு அவன் ஆட்டையாக போட்டேன் என்னோடய பண்ணிகரி அவர் ஆட்டை போட்டார் அவரோட போட்டேன் ஒன்று ஆட்டே போட்டேன் எப்படியே பளிக்கு பளி நான் தான் சொன்னேன்ல பழிக்கு பழி வாங்காமட மாட்டேன்னு எப்படி அசோக் இந்த நாள் உன் கேலண்டரில் குறிச்சி வச்சுக்கோ நீ எப்படி என் கறி ஆட்டையா போட்டியோ அதே மாதிரி உன் சாப்பிடணும் ஆட்டையா போடணும்னு எழுதி வச்ச மாதிரி ஆட்டையா போட்டோம் பார்த்தீங்களா மாசா வேற போலா எப்படி மாசம் கட்டல இந்த டைமில் என்னோட மனசாட்சி என்ன தெரியுமா சொல்லுது திருடி தின்னுடுறதுக்கு இது ஒரு மாசான டைலாக் எல்லாம் கேட்குதாடா அவனுக்கு அப்படின்லாம் போனது சரி இருந்துட்டு போகுது இந்த இடத்துல லாபாலாம் இருக்குது அதை நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நிறைய கிரீப்பர்லாம் வெடிச்சு இந்த சிட்டியே கொஞ்சம் கண்ணா பின்னமாக இருக்குது இதுக்கு காரணம்லாம் நாங்கள் தான் நாங்கள் வராமல் இருந்ததுதான் இந்த சிட்டி கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்திருக்கும் இந்த வில்லேஜ் ஒருவேளை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளை அழுத்தாமல் இருந்தீங்கன்னா இப்போ வெல்ல அடிச்சு பார்த்தீங்களா அந்த நீங்கள் அடிச்சு விட்ருங்க ஒரு வாட்டி அழுத்துங்க போதும் நிறைய டைம் அழுத்தாதீங்க ஒரு வாட்டி அழுத்தி ஆளில் செட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க என் மனசே நொந்து போச்சு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரூஃப் வேணால் கூட நான் காட்டுறேன் பாருங்கள் ஆதிக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க இருக்கா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் வச்சுக்கினா தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நான் நம்மளை போடுற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் நானே மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு வீடியோ இல்லை ஆறு ஏழு வீடியோ தான் போடுறேன் ஓகே மக்களே இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர ரெகுலரான வீடியோஸை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நமக்கு செகண்ட் சேனல் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆ சொல்ல மாதிரி செகண்ட் சேனல் வந்து ஞாபகம் வருது நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மைண்ட் கிராஃப்ட் ஜெட்டி இஸ் பேக் நம்ம ஜெட்டி பயம் மறுபடியும் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்துட்டோம் அதை தான் நான் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் ஒருவேளை அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகே அதே மாதிரி வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சி மறந்து போச்சே ஆ ஞாபகம் வந்துருச்சு அடுத்த வீடியோ அதாவது இந்த வீடியோவோட நெக்ஸ்ட்டு பார்ட் எந்த சேனலில் வரப்போகுதுனா ஜில் ஜோன் டூ பாயிண்ட் டோவில் வரப்போகுது ஆல்டர்னேட்டிவாக தான் போகிற ஒரு வாரம் ஜில் ஜோனில் வரும் அடுத்துக்கு அடுத்த வரும் ஜில் ஜோன் டூ பாயிண்ட் டூவில் வரும் ஸோ அதனால் நம்ம ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்களும் வீடியோவை டக்கு டக்குன்னு ரெண்டு சேனல்லே பார்க்க முடியும் ஐயோ அந்த ஜாமி பையன் அதுக்கு நம்மள அடிக்க வரா ஆஹா ஓகே மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட்டு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை மருந்து விடைய பெறுவது நிகேஷ் லவ் யூலன் டாட்டா பாய் பாய் இந்த சாமி கிட்டே நான் ஓடுவேன் பாய் ஐயோ ஐயோ